வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மெரினா பீச் தான். மெரினா பீச்சில் இப்போ புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பீச் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறது. இது என்னோட கருத்து, பட் வேறு எங்கேயாவது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது என்ன இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு பீச்சை வந்து நம்ம இந்த பாத்வேயில் மட்டும்தான் அவங்களால பார்த்துருக்க முடியும். நம்ம மண்ணில் நடந்து போயிட்டு உள்ள நம்ம தண்ணிங்கள வந்து அவங்களால கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருக்கவே முடியாது. தண்ணியில் விளையாடுறதெல்லாம் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தாங்க. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விவேகானந்தர் இல்லம் ஆப்போசிட்டில் இருக்க சர்வீஸ் ரோடில் வந்தீங்கன்னா இந்த பாத்வேக்கு நம்ம போகலாம். இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளோட வீல் சேர் ப்ளஸ் அவங்களுக்கான ஆக்சஸ் பண்ணுற ஒரு பர்சன், அவங்க மட்டும்தான் அலோட். இது நான் அன்றைக்கி ஓப்பன் பண்ண அன்றைக்கே போயிருந்தேன்றதால மக்களும் அதில் போயிட்டு இருந்தாங்க. பட் இங்கே ஸ்டார்டிங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு நிற்கிறாங்க. அவங்க வந்து செக் பண்ணி மாற்றுத்திறனாளி வீல் சேர் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு ஒருத்தங்க அவங்கள மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து உட்டன் பாத் மாதிரி போட்டிருக்காங்களே போட்டிருக்காங்க மரப்பாதை. இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம ஆசையாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஏறிட்டு இறங்குற மாதிரி அங்கங்கே ஒரு கட்வேஸும் வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த பாத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக வந்து போட்டிருக்கிறது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு காற்று, அந்த ஒரு ப்ரீஸ் வந்து மாற்றுத்திறனாளிகள் என்ஜாய் பண்ணியிருக்க இது வரைக்கும் சான்சஸ் இல்லை இந்தியாவில். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்றதால நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. புதுசாக இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றதால நிறைய யூடியூபர்ஸும் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதாங்க அந்த பாத். இங்கேருந்துமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பாத் முடிகிற அந்த இடத்துல வந்து ஒரு சர்வல் ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அங்கேருந்து வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, லைக் மெரினா பீச் வாலண்டியர்ஸே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஒரு வீல் சேர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நம்மளோட வீல் சேர்லேருந்து பீப்புளை வந்து அந்த வீல் சேருக்கு மூவ் பண்ணிவிட்டு தண்ணிக்கு கொண்டு போகிறது. நம்மளோட வீல் சேரில் கொண்டு போக நமக்கு ஆக்சஸ் இல்லை. அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே கிட்டத்தில் வந்து தண்ணிக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அவங்க ஒரு வீல் சேர் வச்சுருக்காங்க. அதில் தான் வந்து நம்மளோட பர்சனை வந்து மாற்றிக்கிட்டு கொண்டு போகிறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அவங்க தண்ணியிலையுமே நின்று கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் கிட்ட அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு பர்சன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. போலீஸும் வந்து அங்கே வந்து கார்ட்ஸ் இருக்காங்க ஃபார் சேஃப்டி மெஷர்ஸ்க்கு. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் தண்ணிக்கு போக விரும்பாதவங்க ஜஸ்ட் அங்கே நின்று அந்த தண்ணியை மட்டும் பார்த்து அலையை மட்டும் பார்த்து ரசிக்கிறதுக்கு அங்கே ஒரு இந்த மாதிரி உட்டன் பார்த்தே வந்து ஹரிசாண்டலில் கொஞ்சம் தூரம் போட்டிருந்தாங்க. அங்கே ஜஸ்ட் அவங்க பீப்புள்ஸோடு அவங்க கூட வந்தவங்களோட இருந்துட்டு அவங்க வந்து கொஞ்ச நேரம் அந்த ப்ரீஸை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஸ்பேஸுமே அங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே விவேகானந்தர் இல்லம் இங்கே இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறதால இங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, லைக் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் அந்த சுண்டல் அந்த மாதிரி ஷாப்ஸுமே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ வந்த அந்த ஒரு புயலில் அந்த பாத் அங்கங்கே வந்து பிரேக் ஆகிருக்குங்க. கூடிய சீக்கிரம் அதை சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த பாத்வே நிஜமாகவே ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ், எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்பான ஒரு இனிஷியேட்டிவ். நம்மளால் இதை பார்க்கவே முடியாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பிளிஸ் தான். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த ஹரிசாண்டல் பாத். இங்கே தண்ணிக்கு போகாதவங்க இங்கே ஜஸ்ட் நின்றுட்டு அந்த காற்றை கொஞ்சம் நேரம் நல்லா வாங்கிட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு 1 hour 2 hours கூட நமக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு நம்ம வந்து போகலாம். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இங்கே ஒரு ஹரிசாண்டல், இதுதான் நான் சொன்ன அந்த சரிவு. இந்த சரிவில் இருந்து தண்ணிக்கு கொண்டு போகிறது வாலண்டியர்ஸ் தான் கொண்டு போவாங்க. இந்த சரிவை தாண்டி நம்ம வீல் சேரை கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் கொடுத்துருக்கறதால இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சில் அவுட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக ஒரு பாத்வே ஹரிசாண்டல் பாத்வேவும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட நெய்பர்ஸ் இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா அவங்க பீச் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம எல்லோரும் பார்த்த பீச் இனி மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு, அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.